லஞ்சுக்கு குயிக்கான கேப்சிகம் ரைஸ் எப்படி செய்யறதுன்றத பார்த்தலாம். இது கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. இதுக்கு ஒரு குடமிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம், மூணு வெங்காயத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு படி பாஸ்மதி அரிசி சேர்த்திக்கலாம். இது ஊற வைக்க தேவையில்லை, ஜஸ்ட் கழுவிட்டு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இந்த அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் மூணு விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துட்டா இந்த மாதிரி உதிரி உதிரியாக நம்மளுக்கு குக் ஆகி வந்துடும். இது ஒரு பக்கம் கூல்டவுன் ஆக விட்டுருங்க. இப்போ நம்ம குயிக்காக சாதத்துக்கு தாளிச்சிடலாம். ஒரு பேனில் ரெண்டு கரண்டி எண்ணெய், ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திட்டு பொடியாக நறுக்கின பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு பூண்டு நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்திக்கோங்க. வெங்காயமும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வணங்கினதுக்கு அப்புறமா கேப்சிகம் சேர்த்திக்கலாம். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்தி மசாலா பச்சை வாசனை போக நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கேப்சிகம் விற்கிறதுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்த்தோம்னா கேப்சிகம் நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம ஆற வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்திட்டு மறுபடியும் தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு கீழே இருந்து மேலே பொறுமையாக அரிசி உடையாமல் கிளறி விடுங்க. இதை கிளறும் போது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது தனியாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறும் போது ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறதுனால நல்லா கையை விடாமல் கண்டினியூஸாக கீழே இருந்து மேலே இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா கொத்தமல்லி தலை தூவிட்டு இன்னொரு வாட்டி கிளறி எடுத்தோம்னா நம்ம கேப்சிகம் ரைஸ் தயார். சட்டுன்னு லஞ்ச் செய்யணும் அப்படின்னா இது ஒரு டேஸ்டியான சூப்பரான காம்போ, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும் இந்த காம்போ. உருளைக்கிழங்கு பொரியலோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.